ஈரான் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு எப்போதும் துணை நிற்போம். கத்தார் அமீர் அதிரடியாக அறிவிப்பு. ஈரானுக்கு எதிராக எந்த நடவடிக்கைக்கும் இஸ்ரேல் முயற்சிக்க வேண்டாம். மீறினால் கடுமையான மற்றும் வலிமையான பதிலடி தரப்படும் என ஈரான் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் இராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியிருந்த நிலையில் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ஈரான் பிரதமர். திங்களன்று கத்தார் அமீர் ஷேக் தமீமுடன் நடந்த தொலைபேசி உரையாடலின் போது இதை தெரிவித்ததாக ஈரான் ஊடகமான ISNA தெரிவித்துள்ளது. மேலும் இந்த உரையாடலில் காசா போர் மற்றும் டமாஸ்கஸில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக அச்செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரான் பிரதமர் பேசுகையில், காசாவில் இலக்கை அடைய முடியாத விரக்தியில் ஜியோனிஸ் அரசு உள்ளது. காசாவில் அவர்கள் நடத்தி வரும் குற்றங்களை மறைக்கவே டமாஸ்கஸ் தூதரகத்தை தாக்கியுள்ளனர். சனிக்கிழமை இரவு ஈரான் நடத்திய தாக்குதல் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டே நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஈரானின் கருத்தை கேட்டுக்கொண்ட கத்தார் அமீர், அனைத்து சூழ்நிலையிலும் ஈரான் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கத்தார் நிற்கும் என உறுதியளித்ததாக ISNA குறிப்பிட்டுள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நடந்து வரும் பேச்சுவார்த்தையில் கத்தார் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. டிசம்பரில் எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்திலும் கத்தாரின் பங்கு அளப்பரியது. இதற்கிடையில் ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களிடையே நடந்த உரையாடல் முக்கியமானதாக கருதப்படுகிறது.